அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரான இந்த ஒரு வருஷம் காலம் இருக்குல்ல, பாஜக இங்க ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷனை தொடர்ந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அந்த வகையில் அண்ணாமலைக்கு அது வெற்றி தான் அப்படின்னு வெற்றி தான். நீங்க தமிழிசை சவுந்தரராஜனும் இல்ல எல் முருகனும் மாநில தலைவராக இருக்கும் போது செய்ய முடியாததை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினால செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து 100% அண்ணாமலை தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தடத்தை வந்து பதிச்சிருச்சு. கடந்த ஆகஸ்ட் 16 ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கூட்டம் வந்து நடக்குதுங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா 2024 நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் தரத்தை வந்து தமிழ்நாட்டில் பதிச்சிடணுன்றாங்க. இது வரைக்கும் அது வரவே இல்லை, அந்த டாக்கே வரல. இன்னைக்கு ஏடிஎம்கே படும் மோசமான நிலையில் இருக்கு. அதுக்கு மாற்றாக வந்து அண்ணாமலை தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு எதிர்கட்சி அப்படிதான் வந்து டீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே கூட அண்ணாமலையினுடைய வளர்ச்சி கடந்த காலங்களை விட ரொம்ப அதிகமான வளர்ச்சி. நாட் ஒன்லி ஃபார் பார்ட்டி, அண்ணாமலைக்கே இது மிகப்பெரிய வளர்ச்சி, அதை யாரும் மறுக்க முடியாது. இதை ஏத்துக்கிட்டா தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம எடுத்து வேலை செய்யவே முடியும். இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிறாங்க அண்ணாமலை ஒண்ணுமே கிடையாது, அண்ணாமலை எதுவும் பண்ண முடியாது. ஆனா இஸ் வெரி டேஞ்சரஸ், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னன்னா அவரு ஒரு பேட்டியில சொல்றாரு, நாங்க எதிர்கட்சி, நாங்க அக்ரெசிவா தான் நாங்க வந்து ட்ரீட் பண்ணுவோன்ற, நாங்க அக்ரெசிவா தான் எல்லாத்தையும் நாங்க வந்து அணுகுவோன்ற. அக்ரெசிவ்னா எது அக்ரெசிவ்ன்றதா நம்மளுக்கு கேள்வி. அக்ரெசிவ்னா நீ வந்து இங்க என்னத்தை பண்ண போற, எதன் மூலியமாக இங்க வந்து அரசியல வந்து உன்னுடைய அரசியல் தரத்தை நீ வந்து பதிக்க போற அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல்லாம் அப்படி கிடையாது. நீங்க விமர்சிப்பாங்க, ஜெயலலிதா கலைஞர் விமர்சிப்பார், கலைஞர் ஜெயலலிதா விமர்சிப்பார், ஸ்டாலின், எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாருமே விமர்சனம் செஞ்சுப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த நாகரிகமான அரசியல் இருக்குல்ல, அந்த வார்த்தை மேடை பேச்சுகள் விட்டுருங்க, பட் ஆனா அந்த ஸ்டாண்ட், ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் களத்துல நின்று ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட் முற்றிலுமா அண்ணாமலை கிட்ட மாறி இருக்கு. அண்ணாமலை என்ன பண்றாரு, உடனே வந்து ஒரு ப்ரொடெஸ்டா முன்னெடுக்க கட்சிக்காரங்க கிட்ட பேசுறாரு. நிறைய ஆடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடந்ததே கிடையாது. நீங்க பாருங்க பிடிஆர் காரணம் அண்ணாமலை.